தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி வந்து பண்ணினா அதுல ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு சில டைரக்டர்ஸ் எல்லாம் மூவிஸ் எடுப்பாங்க. அண்ட் சில பேர் என்னன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், சோ என்டர்டெய்னிங் மூவிஸ் மட்டும் எடுத்தா போதும், சோஷியல் மெசேஜ் சொல்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ அடுத்தடுத்து தமிழ் சினிமால யார் யார் என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் எடுக்க போறாங்க அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் பெய்ட் ஆக்டரா இருக்கிற ரஜினிகாந்த் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. யோகி பாபு, நிவேதா தாமஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூ டேஸா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து போட்டோஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. இதனால படத்தோட டீம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவுட்சைடர்ஸ் அலோவ் பண்றது இல்லன்னு டிசைட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கார்த்தி. தேவ் படத்துக்கு அப்புறமா கார்த்தி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கைதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. ஜோதிகா சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. ரீசெண்டா இந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படத்தை அக்டோபர் 2019 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கும் அடுத்ததா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும் படங்களை டைரக்ட் பண்ணின கௌரவ் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற காப்பான் படத்துல ஆர்யா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாந்தகுமார் டைரக்ஷன்ல மகாமுனி படத்திலயும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா சக்தி சௌந்தரராஜன் டைரக்ஷன்ல டெடி படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா மரகத நாணயம் ஃபேம் ஏஆர்கே சரவணன் டைரக்ஷன்ல ஸ்டுடியோ கிரீன் பேனர்ல உருவாகிற படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அண்ட் இத பத்தி நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சமுத்திரகனி. டைரக்டர் கம் ஆக்டரான சமுத்திரகனி 2009 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்ச நாடோடிகள் படத்தோட செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சசிகுமார், அஞ்சலி, அதுல்யா ரவி, பரணி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. மே ஆர் ஜூலைல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த படத்துக்கு அடுத்ததா திரும்பவும் சேம் டீம் சேர்ந்து படம் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த படத்தையும் சமுத்திரகனியை டைரக்ட் பண்ண போறதாவும் படத்தோட ஷூட்டிங் அண்ட் மத்த டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி கொலைகாரன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அர்ஜுன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை May 24 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா அக்னி சிறகுகள், தமிழரசன், காக்கின்னு நிறைய படங்கள்ல விஜய் ஆண்டனி கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா மெட்ரோ ஃபேம் ஆனந்த் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் பிலிம்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் முடிஞ்சிட்டதாவும் படத்தோட ஷூட்டிங் மே ஆர் ஜூலைல ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. அண்ட் இத பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம்.